அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க சமையல்காரன். இன்னைக்கு நம்ம சேனல்ல வேற மெத்தட்ல ஒரு சட்னி ரெசிபி அப்புறம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன்னு சொன்ன ஃபேஸ் பேக் அதோட ஒரு சூப்பரான டீ ரெசிபி. இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வேணான்னு கீழே கொட்டுற கோகோனட் வாட்டரை யூஸ் பண்ணி பண்ண போறோம். பிஃபோர் ஆஃப்டர்னு ரிசல்ட் கம்பாரிசன் எல்லாம் பண்ண போறோம். கூடவே போற போக்குல குட்டி குட்டி டிப்ஸும் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அரை குளிக்கரண்டி அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இந்த நெய் உருகினதும் ஒரு ஆறு பல் பூண்டு, ரெண்டே ரெண்டு காய்ந்த மிளகாய், துருவின ஒரு அரை மூடி தேங்காய் சேர்த்துட்டு அடுத்த ஒரு மூணு நிமிஷத்துக்கு இந்த துருவின தேங்காயை நம்ம சேர்த்த நெய்யோட நல்லா வறுத்துக்கலாங்க. நீங்கள் பொன்னிறமாகற வரைக்கும் வறுத்தாலும் பரவாயில்லை, ஆனால் இந்த அளவே போதும். மூணு நிமிஷம் வறுத்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே வேற ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு கொஞ்ச நேரத்துக்கு ஆற வச்சுட்டு அப்படியே ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு அடுத்து இதோட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை, நான் இதை பொட்டுக்கடலைக்கு பதிலாக சேர்க்கிறேன். அடுத்து தேவையான அளவுக்கு உப்பு, இதை அரைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு கோகோனட் வாட்டர் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க நம்மளோட ஃப்ரைடு கோகோனட் சட்னி. ரொம்பவே சூப்பராக ரெடியாகிடுச்சு. நீங்கள் இதை வேணும்னா தாளிச்சுக்கலாம், ஆனால் நான் தாளிக்கல, ஏன்னா இந்த சட்னியோட உண்மையான அரோமாவை அது குறைச்சிரும். இட்லி தோசைக்கு இதை தொட்டு சாப்பிட்டீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக 3-4 தோசை சாப்பிட்ற அளவுக்கு இதோட ருசி ரொம்பவே தூக்கலாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்க. சட்னி வந்து ரொம்ப மோசங்க. நாம் இதை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோம் அப்படின்னா நம்மளை 3-4 தோசை வரைக்கும் எக்ஸ்ட்ரா சாப்பிட வச்சிருது. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும், உங்களுக்கும் நிச்சயமாக ரொம்பவே பிடிக்கும். வழக்கமாக பண்ணுற தேங்காய் சட்னியை விட இது இன்னும் ருசி ரொம்பவே தூக்கலாக இருக்கும். இன்றைக்கி நான் கொஞ்சம் டல்லாக இருக்கேன்னு நினைக்கிறேன். எவ்ரி மண்டே வந்து விரதம் இருக்கேன், நீர் ஆகாரம் மட்டும் தான் வந்து எடுத்துப்பேன். நான் ஒரு ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணுறேன், அது வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. அதுவும் இந்த கோகோனட் வாட்டரோட லைன்லேயே தான் வருது. வாங்க அது என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் காட்டுறதுக்காக இப்போ இருக்கிற என்னோட முகத்தை வந்து நான் பிக் எடுத்து வச்சுக்கிறேன். ஓகே, நம்ம இந்த ஃபேஸ் பேக்கை முடிச்சுட்டு லைவ் ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத வந்து பிஃபோர் ஆஃப்டர்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஒரு கிண்ணத்தில் ஒரு டேபிள் ஸ்பூனில் இருந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு கோகோனட் வாட்டர் சேர்த்துட்டு சின்ன சின்ன கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஃபேஸ் பேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதை வந்து அப்ளை பண்ண வேண்டியதுதான். யாராவது பயந்தீங்கன்னா அதுக்கு வந்து யூஎஸ்கே அண்ட் கம்பெனி வந்து பொறுப்பாகாது. அப்படி என்ன ரைஸ் ஃப்ளவரில் வந்து ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா இன்ஸ்டன்ட் ஒயிட்னஸ் வந்து கொடுக்கும், அண்ட் தென் டார்க் சர்க்கிள்ஸ் இருந்தது அப்படின்னா அதுவும் போகும், ஓப்பன் போர்ஸ் வந்து சரியாகும். இதில் வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த பேக்கை வந்து போட்டுட்டு 20 நிமிஷம் கழிச்சு வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா சூப்பரான வந்து ரிசல்ட் கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் கெட்டியாக கலந்துருக்கலாம் அந்த மாவை, போதும்னு நினைக்கிறேன். ஓகே, 20 நிமிஷம் எப்படியே இது இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வாஷ் பண்ணிட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். திரும்பவும் சொல்லிட்டு யாராவது பயந்தீங்க அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக நான் பொறுப்பாக மாட்டேன். இந்த கோகோனட் வாட்டர் வந்து அப்படி ஸ்பெஷலாக உங்களோட ஃபேஸில் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா பிம்பிள்ஸ், பிளமிஷஸ், டார்க் ஸ்பாட்ஸ், உங்கள் ஸ்கின் ட்ரை ஸ்கின்னாக இருந்ததுன்னா அதை வந்து நல்லா டீஹைட்ரேட் பண்ணும். இதை பாய்ஸ் கேர்ள்ஸ்னு யாருனாலும் யூஸ் பண்ணலாங்க. வாஷ் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். 20 நிமிஷம் வரைக்கும் ஆயிடுச்சு. டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். டிஃபரன்ஸை வந்து என்னாலையும் ஃபீல் பண்ண முடியுது, பார்க்கும்போதே உங்களாலையும் வந்து ஃபீல் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். எதுக்கும் நான் இப்போ ஒரு பிக் எடுக்கிறேன், இது வந்து ஒர்த்தா ஒர்த் இல்லையான்னு சொல்லிட்டு நீங்களே டிசைட் பண்ணுங்க. அப்புறம் நீங்கள் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு வந்து இப்போ போறீங்கன்னு வச்சுக்கலாம். போகிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த பேக்கை வந்து போட்டு போனீங்கன்னா ரொம்பவே வந்து ஃப்ரெஷ்ஷாக தெரிவிங்க. மணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் 4:30 ஆகுது. இனி வந்து நான் குளிச்சுட்டு என்னோட மண்டே விரதத்தை வந்து நான் வந்து முடிக்கணும். சட்னி ஃபேஸ் பேக் மட்டும் இல்லை, டீ போடுறதுக்கு கூட இந்த கோகோனட் வாட்டர் வந்து யூஸ் பண்ணலாம். அதுவும் எப்படின்னு வாங்க பார்க்கலாம். கோகோனட் வாட்டர் டீ பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் 250 ml அளவுக்கு பால் சேர்த்துட்டு 1 inch அளவுக்கு லேசாக தட்டின இஞ்சி, 1/2 teaspoon அளவுக்கு லேசாக தட்டின மிளகு, 1 teaspoon அளவுக்கு டீ பவுடர் சேர்த்துட்டு ஒரு முழு தேங்காயை உடைச்சதில் கிடைச்ச கோகோனட் வாட்டரை இதோட சேர்த்துட்டு உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்தவாறு பொடியாக்கின கற்கண்டு இல்லைனா சர்க்கரை சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாங்க.
இது மீடியம் ஃப்ளேம்லயே மெதுவா கொதிச்சு வரட்டும், ஹை ஃப்ளேம் வைக்காதீங்க. ஒரு கொதி வந்து அடங்கினதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே வேற ஒரு பாத்திரத்துல வடிகட்டிக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட கோகனட் வாட்டர் டீ கம கமன்னு ரொம்பவே சூப்பரா ரெடி ஆகிடுச்சு. முன்னாடி வீடியோவில் வெஸ்டேஜ் இருக்கிற கம்பெனியோட பார்ட் டைம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதோட லிங்க் எல்லாத்தையுமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த சிச்சுவேஷனில் பார்ட் டைம் ஜாப் வந்து உங்களுக்கு நீடாக இருந்தது அப்படின்னா உங்கள் மாவட்டம் எதுவோ அந்த மாவட்டத்துக்கான வாட்ஸ்அப் லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிட்டு வெயிட் பண்ணலாம். மேற்கொண்டு டீடைல்ஸ் எல்லாத்தையுமே வந்து அவங்களே சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம இன்னைக்கு ஃபேஸ் பேக் பற்றிலாம் பேசிட்டு இருந்ததுனால அதுக்கு ரிலேட்டடாக ஒரு டிப்ஸ் வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். மேபி இது சில்லியா இருந்தா கூட நீங்க வந்து அதை சில்லியா எடுத்துக்க கூடாது. அப்போ நான் யூஸ் பண்ண ஃபேஸ் பேக்கை போலவே நம்ம வீட்டுல இட்லி சுடுறதுக்கு யூஸ் பண்ற இட்லி மாவு இருக்கு பாத்தீங்களா, அதையும் நம்ம ஃபேஸ் பேக் போடுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஓகே, நான் லாஜிக்காவே வந்து வரேன். இட்லி மாவுல என்ன இருக்கு, அரிசி, உளுந்து, வெந்தயம், உப்பு. இதுல இந்த அரிசி மாவை பத்தி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், அது உங்களுக்கே தெரியும். இந்த உளுந்து இருக்கு பாத்தீங்களா, உரத் தால் ஃபார் ஃபேஸ்னு சொல்லிட்டு நீங்களே கூகுள் பண்ணி பாருங்க. அப்புறம் இந்த வெந்தயம், அது உங்களோட ஃபேஸ்க்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். அதெல்லாம் சரிதான். அதுல இருக்கிற உப்பு வந்து என்ன பண்றதுன்னு கேக்குறீங்களா, உப்பு வந்து சூப்பரான கிளீனிங் ஏஜென்ட்ங்க. குட்டி குட்டி போர்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, அது எல்லாத்தையுமே வந்து கிளீன் பண்ணும். அதே நேரத்துல ஆயில் ப்ரொடக்ஷனை வந்து பேலன்ஸ் பண்ணும். நீங்க இதை கேட்டுட்டு வீட்டுல இருக்கிற இட்லி மாவை பேக் போடுறதுக்காக வந்து காலி பண்ணிட்டு வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட திட்டு வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு நான் பொறுப்பாக மாட்டேன். என்ன கூட விட்டுருங்க, இந்த பேக் போடுற விஷயத்துல என்னோட தங்கச்சி வந்து என்ன விட அடுத்த ஸ்டெப் மேல போயிட்டு அவ ஒரு விஷயம் பண்ணுவா பாருங்க. என்ன பண்றீங்க, இது பூசு மஞ்சள், இது கோகனட் வாட்டர். என்ன பண்ண போற, மிக்ஸ் பண்ணி பேக் போட போறேன். எதுக்காக இந்த பூசு மஞ்சள் மேடம் பேக் போடுறீங்க, பிம்பிள்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் வருதுல. ஓகே ஓகே, கேரி ஆன் கேரி. ஆமா, நீங்க பூசு மஞ்சளுக்கு யூஸ் பண்ற மாதிரி சிகைக்காய்க்கும் யூஸ் பண்ணலாம். அதே போல நீங்க வேற எந்த விதமான ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணாலும் சரி, அதுக்கு வந்து நீங்க கோகனட் வாட்டர் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். சிலர் வந்து விரதம் முடிக்கும் போது படையல் வந்து வச்சுட்டு சாப்பிடுவாங்க. பக்தி மட்டும் இருந்தா போதும் இல்லைங்களா, வேண்டதெல்லாம் வந்து நம்மளோட மனசை பொறுத்தது தானே. போதும் போதும் போதும், காளான் குழம்பா, போதும் போதும் போதும். குழம்பு சைடிஷ் எல்லாமே வந்து நம்ம கடையோடது தான். டெய்லி எங்க வீட்டுல நானு விஜி எல்லாருக்குமே வந்து நம்ம கடையில இருந்து தான் சாப்பாடு வரும். விஜி விஜி அப்படியே ஒரு அப்பளம். விரதத்தை வந்து முடிக்கிறதோட இந்த வீடியோவையும் முடிக்கிறேன். இதே போல இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சமையல்காரன். எல்லாரும் ஹாப்பியா இருங்க, சிரிச்சா இருங்க, சந்தோஷமா இருங்க. டேக் கேர்.